நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறது இல்லாமல் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நண்பர்கள் வணக்கம், இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். 2025 மார்ச் 31 வரைக்கும் ஒரு சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியம் வழங்க மத்திய அரசு வந்து முடிவு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது குறித்து தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சமீபத்தில் 19 கிலோ எல்பிஜி சிலிண்டர் விலையை வந்து குறைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 300 ரூபா மானியத்தை மேலும் 9 மாதங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து வழங்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ 5 கிலோ சிலிண்டர் விலையிலும் சாதகமான முடிவுகள் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு வந்து தற்போது அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பிரதான மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே 2025 மார்ச் 31 வரைக்கும் சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியம் வழங்கணும் அப்படின்னு வந்து மத்திய அரசு முடிவு செஞ்சுள்ளதாகவும், அதன் பிறகு மானியத்தை தொடர்வதா இல்லையா அப்படின்னு குறித்து அடுத்த வருஷம் தான் வந்து முடிவு பண்ணி அதை குறித்து முறையான அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2024-25 நிதியாண்டில் எல்பிஜி சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியம் வழங்க மத்திய அரசு மட்டும் 12,000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த மானியம் பார்த்தீங்கன்னா பயனாளிகளோட வங்கி கணக்கில் வந்து நேரடியாக செலுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 12 சிலிண்டர் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ யார் யாரெல்லாம் உஜ்வாலா திட்டத்தில் 12 சிலிண்டர் பெற்று இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த திட்டமானது பொருந்தும். 2016 மே மாதத்தில் தான் மத்திய அரசு பிரதான மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ விறகடுப்பில் சமைச்சிட்டு இருந்த அத்தனை பேர்த்துக்குமே கேஸ் அடுப்பு கொடுத்து அதுக்கு சிலிண்டரும் பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுத்தாங்க. ஸோ இந்த எல்பிஜி மானியத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு இருந்தால் மட்டுமே போதுமானது. ஸோ இதுக்கு நாம் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நேரடியாக மை எல்பிஜி அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போயிருங்க. போயிட்டு அதில் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி PAHEAL ஜாயினிங் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணி அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து தேவையான விவரங்களை எல்லாத்தையும் நீங்கள் வந்து அதில் பூர்த்தி செஞ்சு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்பிஜி கடையில் கொண்டு போயிட்டு நீங்கள் இதை கொடுக்கணும். அதாவது எல்பிஜி விநியோகஸ்தர் மற்றும் வங்கியில் படிவத்தை வந்து சமர்ப்பிக்கலாம். இந்த படிவம் பகுதி 1, பகுதி 2 மற்றும் பகுதி 3 அப்படிங்கிற மாதிரி 3 பார்ட்டாக இருக்கும். ஸோ அனைத்து விவரங்களும் மிக துல்லியமாக வந்து நிரப்பணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 300 ரூபாய் மானியம் மந்த்லி உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த படிவத்திலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான ஜெராக்ஸ் நகல்களையும் பார்த்தீங்கன்னா அதோட இணைச்சிருக்கணும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பர், அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். இந்த வரைக்கும் நன்றி, வணக்கம்.